சார் என்ன செலக்ட் பண்ணது விடுங்க, ஜெகன் எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஆமாம் சார், இந்த படம் ஆரம்பிக்கும் போது கல்யாணகுமார் சாருக்கு டெஸ்ட் எடுத்தீங்க, ஐஸ்வர்யாவுக்கு டெஸ்ட் எடுத்தீங்க, இன்னும் யாராருக்கோ டெஸ்ட் எடுத்தீங்க, ஆனால் எனக்கு மட்டும் டெஸ்ட்டே எடுக்காமல் எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? என் மேலே அவ்வளோ உங்களுக்கு அபார நம்பிக்கை இல்லை? நான் பண்ண பெரிய தப்பே அதுதான், இவனை மட்டும் நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன் வெய், அப்போவே இவனை வேண்டாம்னு தூக்கியிருப்பேன். ஏன் சார்? நம்மெல்லாம் ஒரு டைலாக் வந்து மிஸ் பண்ணுறோன்னு வைங்க, இப்போ சார் நான் இன்றைக்கி போகிறேன், நாளைக்கு வர்றேன், நீங்களும் வாங்க, நம்ம சந்தித்து மற்ற சமாஜம்லாம் பேசிக்கலாம், இதுதான் டைலாக். சார் நம்ம இன்றைக்கி போகிறேன், நாளைக்கு நீங்கள் வாங்க, நம்ம சந்திச்சு அப்படிங்கும்போது டைலாக் மிஸ் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவோம் சார்? சார் கட் கட், அந்த சந்திச்சுங்கிற இடத்துல நிறுத்திக்குவோம். இவன் அதே சந்திச்ச இடத்துல தான் அவனுக்கு மிஸ் ஆகும். சார் நான் இன்றைக்கி போகிறேன், நாளைக்கு நீங்களும் வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு அப்படின்னு கட் பண்ணி நிறுத்த மாட்டாங்க. சார் நான் இன்றைக்கி போகிறேன், நீங்களும் நாளைக்கு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு நாளைக்கு மீட் பண்ணி நம்ம பேசி சமாஜம்லாம் பேசி அப்படிமா. ஸோ எந்த டைலாகாக இருந்தாலும் அவர் வந்து இந்த பல்பு பீஸ் போங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி அந்த முழு டைலாகையும் வந்து கட் ஆகிற இடத்துலேருந்து அப்படியே போயிட்டு அப்புறம் சாரி சார் இறங்குற மாதிரி.